சோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூனிட் 3 இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.1 6th क्वेश्चन பார்க்க போறோம். சோ இதே மாடல் நம்ம எக்ஸசைஸ் நம்ம ஒன்னு பாத்துறோம். சோ டிரா தி கிராஃப் ஆஃப் 5x - y 5 and 3x - y 3. இந்த ரெண்டுத்துக்கு நம்ம என்ன பண்ணனும்? கிராஃப் டிரா பண்ணனும், பாயிண்ட்ஸ் டிரா பண்ணி. சோ 5x - y 5 க்கும் 3x - y 3 இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு நம்ம என்ன பண்ணனும்? பாயிண்ட்ஸ் டிரா பண்ணி கிராஃப் டிரா பண்ணனும். ஓகே, ஃபர்ஸ்ட் மூணு பாயிண்ட் எடுத்துக்கலாம். சோ இது வந்து x, இது வந்து 0 1, அப்படி நாமளே பாயிண்ட்ஸ் எடுத்துக்கறத தான். இது x ஓட வேல்யூ நான் இங்க 0 னு சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப இந்த வேல்யூ டோட்டலா எனக்கு என்ன ஆயிடும்? 0 னு ஆயிடும். சோ y என்ன கிடைக்கும்? -5 அப்படி கிடைக்கும். சோ இதே இப்ப x ஓட வேல்யூ 1 னு சப்ஸ்டிட் பண்றேன், இங்க என்ன கிடைக்கும்? எனக்கு 5 னு கிடைக்கும். சோ -y சோ -y 5, இந்த பிளஸ் போய் இந்த பக்கம் வந்ததுனா -5 ஆயிடும். சோ y ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும்? நெக்ஸ்ட் 0 னு கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா x ஓட வேல்யூ 2 னு சப்ஸ்டிட் பண்றேன், இங்க 10 னு கிடைக்கும். சோ -y 5 - 10. சோ 5 - 10 அது -5. சோ -, கேன்சல் ஆயிடும். சோ உங்களுக்கு இங்க +5 வரும். ஓகே, அதே மாதிரி செகண்ட் இதுல சேம் இதே மாதிரி தான். இங்க x y சப்ஸ்டிட் பண்றோம், இங்க உங்களுக்கு 0 1. சோ x y இங்க 0 1 2 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். சோ x ஓட வேல்யூ இங்க 0 னு சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன 0, y ஈக்குவல் டு என்ன வரும்? -3 வரும். சோ x ஓட வேல்யூ 1 னு சப்ஸ்டிட் பண்ணும்போது 3 - 3 - 3 என்ன கிடைச்சிடும்? 0 னு கிடைச்சிடும். சோ x ஓட வேல்யூ 2 னு சப்ஸ்டிட் பண்ணும்போது 6 - y = 3. சோ -y = 3 - 6 என்ன வரும்? -3 னு வரும். சோ y ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? 3 னு கிடைச்சிடும். சோ உங்களுக்கு இங்க என்னென்ன பாயிண்ட் கிடைச்சிருக்கு? -5 0 5 -5 0 5, இங்க என்ன கிடைச்சிருக்கு? -3 0 3. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நம்ம இப்போ கிராஃப் பிளாட் பண்றது தான் க்வெஸ்சன். ஓகே, இதுக்கு போடுறேன் ஜஸ்ட் இங்கே இந்த பாயிண்ட்ஸ் இங்க எழுதிடுறேன். என்ன வருது? எக்ஸ் ஒய் 0 1 2 -3 0. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஜஸ்ட் கிராஃப் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அவங்களே கிளியராக கொடுத்துட்டாங்க. வெர்டிசஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் வரும்னு அவங்களே கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ கிராஃப் ட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே என்ன வரும்? 1 2 3 4 5. ஓகே, இங்கே கொடுத்துருக்கிறது 2 வரைக்கும் நம்ம எடுத்துக்கோ எக்ஸாக்ட்லி. ஸோ அது தேவை நமக்கு. ஸோ இங்கே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு -1 இங்க -2 -3 -4 -5. இங்க நீங்க அகைன் 1 2 3. அதே மாதிரி இங்க எடுக்கும் போது உங்களுக்கு -1 -2. இந்த கிராஃப் அப்ராக்சிமேட்டா தான் வரும் உங்களுக்கு. ஸோ இப்ப 0, -5னா 0 இருந்து நீங்க எங்க சப்ஸ்டிட் பண்ணும்? y ஆக்சிஸ்ல சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ இங்க வரும் உங்களுக்கு பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் 1, 0 பாயிண்ட் இங்க வரும். நெக்ஸ்ட் 2, 5. இந்த 2, 5னா மேலே இங்க வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 0, -3 பாயிண்ட் இங்க வரும். நெக்ஸ்ட் 1, 0 அகைன் இங்க ஏற்கனவே பாயிண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் 2, 3 பாயிண்ட் வந்து. ஸோ 0, -3 பாயிண்ட் எங்க வரும் உங்களுக்கு? இப்போ நீங்க இந்த ரெண்டு லைனை ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 0, -5 0, -5 1, 0 அண்ட் 2, 5 உங்களுக்கு எங்க வருது? ஸோ எப்படி வரும்னா உங்களுக்கு கிராஃப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 0, -3 0, -3 1, 0 அகைன் 2, 3. அப்போ கிராஃப் எப்படி வரும்னா உங்களுக்கு சேம் இப்படி வரும். ஓகே, ஸோ அப்போ எப்படி வரும்னா உங்களுக்கு கிராஃப் வந்து நான் இங்கே போட்டு காட்டுறேன். அப்போ ஸோ கிராஃப் உங்களுக்கு வந்து இந்த டவுனில் இங்கே இருக்கிற ஆக்சிஸில் கரெக்டாக அக்யூரேட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ட்ரையாங்குலர் ரீஜன் ஃபார்ம் ஆகும். இப்படி ட்ரையாங்குலர் ரீஜன் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். அப்போ ஏவோட வெட்டிசல் பியோட வெட்டிசல் இந்த மீட்டார் இடம். இது ஏ, இது பி, இது சி. ஏன்னா நம்ம போர்டில் போடுறதுனால அக்யூரேட்டாக போட முடியல. நீங்கள் கிராஃப் ஷீட்ல போட்டீங்கன்னா அக்யூரேட்டாக வரும். இந்த மூணு இடத்துல மூணு பாயிண்ட் ரீச் ஆகும். அந்த மூணு பாயிண்டோட வேல்யூஸ் தான் இப்போ எடுத்துகிட்டு வரும். இப்போ ஏவோட பாயிண்ட் உங்களுக்கு என்ன வரும்னா 1, 0 வரும். பி ஈக்குவல் டு என்ன வரும்னா உங்களுக்கு 0, -3 வரும். அடுத்து சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0, -5. இந்த மூணு பாயிண்ட் வரும். இந்த மூணு பாயிண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுனா உங்களுக்கு ட்ரையாங்குலர் ரீஜனில் ஃபார்ம் ஆகும். அந்த ட்ரையாங்குலர் ரீஜனோட பாயிண்ட்ஸ் தான். ஓகே, ஓகே, தேங்க்யூ.